गाइस नमस्ते वेलकम टू श्री स्वयं चैनल நம்ம இன்னைக்கு மெய் எழுத்துக்கள் பத்தி இங்க பார்க்க போறோம் போன எபிசோட்ல நம்ம உயிர் எழுத்துக்கள் பார்த்தோம் அதாவது ஸ்வர் ஸ்வரை பத்தி நம்ம பபிள்ஸ் அத வந்து நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம் நம்ம தமிழ்ல வந்து உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12 ஹிந்தில நம்ம ஸ்வரல பார்த்தது 11 லெட்டர்ஸ் பார்த்தோம் அக்கு வர மாதிரி இதுல விசர்க அனுஸ்வரக லெட்டர்ஸ் நம்ம ரெண்டு எழுத்துக்களையும் சேர்த்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ இனிமே நம்ம பார்க்க போறது மெய் எழுத்துக்கள் நம்ம தமிழ்ல மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கும் 18 மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லீங்களா ஆனா ஹிந்தில மெய் எழுத்துக்களே மொத்தம் 33 எழுத்துக்கள் இருக்கு இந்த மெய் எழுத்துக்களை நம்ம ஹிந்தில என்ன சொல்லுவோம் அப்படினா வெஞ்சன்ஸ் அப்படினு சொல்லுவோம் அதாவது கான்சோனன்ஸ் அப்படினு சொல்லலாம் அது எப்படி எழுதுறது வடிவத்தோட அழகா எழுதுறதையும் ப்ரோனன்ஸ் பண்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இது வெஞ்சன்ஸ் கான்சோனன்ஸ் நீங்க என்ன போக போ எழுத்தெல்லாம் தெரிய தெரிய உங்களால இது மாதிரி ஃப்ரேம் பண்ணி அழகா எழுத முடியும் நாம இந்த க ந வரிசை பார்க்க போறோம் நம்ம தமிழ்ல மெய் எழுத்து எடுத்துக்கிட்டீங்கனா அதுல க ஒரு க இருக்கும் ஒரு ச ஒரு ட ஒரு த அப்படி தான் இருக்கும் ஆனா ஹிந்திய பொறுத்த வரைக்கும் நான்கு க இருக்கும் நான்கு ச நான்கு ட அப்படி இல்லாம நாலு நாலு வரும் அது மாதிரி இப்போ நம்ம எக்ஸாம் ஏதாவது எழுதக்குள்ள கூட நமக்கு கன்ஃபியூஸ் வரும் இப்போ ஃபர்ஸ்ட் க வருமா தேர்ட் க இதுக்கு லெட்டர் போடணுமா அதனால நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும் அதுக்கு முதல்ல நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண கத்துக்கணும் ஹிந்தியில இந்த வெஞ்சன்ஸ்க்கு இந்த இதை பொறுத்த வரைக்கும் நல்ல ப்ரொனவுன்சியேஷன் நல்லா இருக்கணும் க எப்படி உச்சரிக்கணும் தமிழ்ல எல்லா காக்குமே ஒரே மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் ஆனா ஹிந்தியில ஒரு ஒரு காகும் ஒரு ஒரு விதமான சவுண்டு நம்மளுக்கு கொடுக்கும் அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படின்றதான் இந்த இதுல ரொம்பவே முக்கியம் அதை எப்படின்னு பார்க்கலாம் இப்ப நம்ம க வரிசை பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது க வரிசை அதுல நான்கு க சொல்லியிருக்கேன் இல்லீங்களா ஃபர்ஸ்ட் க எப்படி எழுதணும் அப்படின்றத பாப்போம் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இதோ பாருங்க நான் மேல் லைனை டச் பண்ணி தான் எழுதுறேன் அப்படிதான் எழுதணும் சென்டர்ல யாரும் எழுதாதீங்க மேல் லைனை டச் பண்ணி அழகா எழுதணும் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைன் போட்டு இப்படி 8 வந்து நம்ம ரிவர்ஸ்ல போட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி போட்டுக்கோங்க மேல ஒரு லைன் லைன் போட மறந்துடாதீங்க இது வந்து ஃபர்ஸ்ட் க நம்ம தமிழ்ல காவை எப்படி சொல்வோம் மெய் எழுத்துல க அப்படிதானே சொல்வோம் அந்த ஃபர்ஸ்ட் க இது இப்படி இருக்கும் இது நான் வந்து கேஏ ப்ரொனன்சியேஷன் சொல்றேன் கேஏ கேக்கு நம்ம என்ன சொல்லலாம் கலம் கலம்னா பெண் கலம் சாதா க அப்புறம் கமல் தாமரை பூக்கு சொல்லலாம் இந்த மாதிரி காக்கு வந்து கேஏ ப்ரொனன்சியேஷன் வர மாதிரி சொல்லலாம் கமலா அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த இது நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த லெட்டர் ஃபர்ஸ்ட் க சாதாரணமாக வர க ஓகேவா நெக்ஸ்ட் செகண்ட் க செகண்ட் க எப்படி எழுதுறேன்னு பாருங்க இது என்ன லெட்டர் மாதிரி இருக்கு 2 மாதிரி போட்டு பக்கத்துல ஒரு டி இப்படி இழுத்து விட்டுருங்க மேல ஒரு லைன் இங்க பாருங்க 2 மாதிரி போட்டு பக்கத்துல ஒரு டி மாதிரி போட்டு இந்த இதை இழுத்து விட்டுட்டு மேல ஒரு லைன் போட்டுறோம் இப்போ செகண்ட் 1 4th 1 மொத்தம் 4 க நான் சொல்லிருக்கேன் செகண்டும் 4 அதாவது ஈவன்ல வர்றது எல்லாமே எப்படி இருக்குன்னா மகா பிராண் பிராண்னால என்ன சொல்றோம் நம்ம காத்து உயிர் அப்படி சொல்றோம் இல்லீங்களா அந்த அப்படியே அடி வயித்துல இருந்து வர சவுண்ட் இது இது வந்து கனா அது க க அந்த அடி வயித்துல இருந்து வர சவுண்ட் அப்ப இது எப்படி எழுதுறோம் பாருங்க இது கேஏ ப்ரொனன்சியேஷன்னா அது கே ஹெச்ஏ ப்ரொனன்சியேஷன் இந்த ஹெச்ஏ நான் ஏன் சொல்றேன் மகா பிராண் ரொம்ப சவுண்டா ஹ ஹ சவுண்ட் அடி வயித்துல இருந்து வரணும் க அப்ப இதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் இது நம்ம என்ன வேர்ட் சொல்லலாம்னா கத்து நம்ம கடிதம் எழுதுறோம் இல்லைங்களா அந்த லெட்டருக்கு வந்து கத்து நான் சொல்றதே உங்களுக்கு தெரியும் பாருங்க இது க இது க இப்படிதான் இதை சொல்லணும் இது க இது க நான் திருப்பி சொல்றேன் கேஏ ப்ரொனன்சியேஷன் இது கே ஹெச்ஏ ப்ரொனன்சியேஷன் இப்போ ரெண்டு நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது தேர்ட் எழுத்து நம்ம பார்க்க போறோம் மூன்றாவது க இது ஃபர்ஸ்ட் க இது செகண்ட் க மூன்றாவது க நம்ம எப்படின்னு சொல்றோம் பாருங்க ஃபர்ஸ்ட் க செகண்ட் க இது கேஏ இது கே ஹெச்ஏ தேர்ட் க நம்ம சொல்லுவோம் இது எது மாதிரி இருக்கு இப்படி போட்டு இப்படி போயிருக்கு அப்ப ஜே மாதிரி இருக்கா ஃபர்ஸ்ட் ஜே ஷேப் மாதிரி போட்டு கீழே நல்லா இப்படி இழுத்துருங்க இழுத்து மேல ஒரு லைன் எப்பயும் போற மாதிரி இதை என்ன சொல்லுவோம்னா க ஜிஏ இது க க க ஜிஏ ஜிஏ இது கேஏ இது கேஹெச்ஏ இது ஜிஏ ஜிஏ ப்ரொனன்சியேஷன்
கணபதி, கணேஷ், க தானே சொல்றோம். நம்ம தமிழ் எல்லாமே கணபதி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா நம்ம ஹிந்தியில சொல்லக்குள்ள இதுக்கு இந்த இதுதான் யூஸ் பண்ணணும். கணேஷ், கணேஷ்க்கு க இந்த க தான் யூஸ் பண்ணணும். கரீப், ரொம்ப ஏழை நம்ம என்ன சொல்லுவோம், கரீப், க இந்த க தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். கோயல், கோயல், கோயல்னு சொல்ல மாட்டோம், கோயல், அதுக்கு நம்ம இந்த க தான் யூஸ் பண்ணணும். இது க, 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 ஓகேவா? அடுத்தது நம்ம ஃபோர்த்து க பார்க்க போறோம். நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, ஈவன்ல வர்றது எல்லாமே, அதாவது டூ ஃபோர், ஈவன்ல வர்றது எல்லாமே மகா பிராண், ரொம்ப அதிக சவுண்ட், வயிற்று அடி வயிற்றுல இருந்து வரக்கூடிய சவுண்டா இருக்கணும் அது. அப்ப இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, இது எப்படி இருக்கு, த்ரீய தலைகீழ போட்ட மாதிரி இருக்கா, போட்டு இதுல இருந்து ஒரு லைன் இழுத்து இப்படி போயிட்டு இப்படி வந்துடணும், மேல ஒரு லைன். இதை என்ன சொல்லணும், மகா பிராண் இது. அப்ப இத ஜிஹெச்ஏவா நம்ம சொல்லணும். இது கேஏ, இது கேஹெச்ஏ, ஜிஏ, ஜிஹெச்ஏ, க, 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 க. இது நல்லா அழுத்தி க, நல்லா அடி வயிற்றுல இருந்து வர்றது. கண்டா, கமண்ட், கடி அப்படின்னு சொல்லிக்கலாம், அடி வயிற்றுல இருந்து வரக்கூடிய சவுண்டா இருக்கணும். ஹெச்ஏ ப்ரொனவுன்ஸ் பண்ணாலே நம்ம மகா பிராண், ரொம்ப சத்தத்தோட இருக்கணும் அது. இப்போ கடி அப்படின்னக்குள்ள கடிகாரத்துக்கு, கிளாக்குக்கு நம்ம சொல்லுவோம். கண்டா அப்படின்னா எக் சொல்லலாம். அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றது இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் க, 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 நல்லா அடி வயிற்றுலேருந்து வரக்கூடிய சவுண்ட். இது நல்லா ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். எழுத்தினுடைய வடிவம் நீங்கள் படிக்கக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ க, க வரிசை நான்கு கா நம்ம எழுதிட்டோம் இல்லைங்களா. அடுத்து நான் என்ன போட்டிருக்கீங்க, நம்ம தமிழ்ல வரும் இல்லைங்களா, அந்த மெய்யெழுத்துல வர அந்த ந. அப்ப இதுக்கு அந்த லெட்டர் எப்படி இருக்கும், அது வடிவத்தோடு எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு, எஸ் வடிவம் மாதிரி போட்டு, இந்த எஸ்ஸை வந்து இப்படி இங்க சுழிச்சு விட்டோம். இந்த இடத்துல இப்படி சுழிச்சு விட்டோம்னா அது என்ன மாதிரி இருக்கு, நம்ம இ பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இருக்கு பாருங்க. ஆனா இது சுழிக்க கூடாது, இப்படி போட்டு பக்கத்துல ஒரு டாட் வச்சு மேல ஒரு கோடு. நம்ம ரெண்டு டாட் வைக்கக்கூடாது, அது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, விசர்க அனுஸ்வர்க லெட்டர் அஹ மாதிரி ஆயிடும். ஒரு டாட் தான் வைக்கணும், ஒரு டாட் தான் வச்சு மேல ஒரு லைன் போடணும். இது வந்து நம்ம வந்து என்ஒய்ஏவா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, என்ஏவேவா நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணா போதும், என்ஏ. ஆனா அந்த சவுண்ட் வந்து என்ஒய்ஏவா வரக்கூடாது, அப்படின்னு வரக்கூடாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ஃபுல்லாவே நம்ம கா வரிசை பார்த்துருக்கோம். இதே மாதிரி ச நாலு வரும், டே நாலு வரும், டேவும் நாலு, அது மாதிரி வந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கா வரிசை நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அதை எழுதி பார்க்கக்குள்ள கா, க அப்படிலாம் எழுதி பார்க்காதீங்க. ஒரு ஒரு எழுத்தையும் சொல்லி எழுதி பாருங்க, சத்தமா சொன்னாதான் நம்மளுக்கு எழுத்தினுடைய ப்ரொனவுன்சியேஷன் புரியும். இது க, கேஏ, க. இதுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கேன், கமல், களம் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். இது க, நல்லா அடி வயிற்றுலேருந்து க அழுத்தி சொல்லக்குள்ள கத்து, லெட்டர் எழுதுற கத்து. அடுத்தது தேர்டு க, க, இது க, இது க. நான் வந்து கோயல், கோயல், கணேஷ், க, க தான் நம்ம சொல்கிறோம். நம்ம எல்லாருமே ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது தான் இந்த வார்த்தை எல்லாமே. தமிழில் நம்மளுக்கு எல்லாமே ஒரே க நம்ம யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு வந்து இது வடிவம் இல்லாமலே போயிடுச்சு. ஹிந்தியில் பார்த்தோன்னா இதுக்கு இதுதான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். கரீப், ஏழைக்கு நம்ம கரீப், க அப்படி தான் சொல்கிறோம். அடுத்தது க, மகா பிரான், ஃபோர்த் ஒன் வந்து மகா பிரான், க, நல்லா அழுத்தி, கடி, கடினா கிளாக், கண்டா, கமண்ட் அப்படின்லாம் சொல்றதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணும். அடுத்தது இந்த என்ஏ, ந. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கா வரிசை ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ச, அதுக்கப்புறம் வர்ற எழுத்துக்கள் எல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள், கூடவே கமெண்ட் பண்ணாதான் என்னோடய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றது தெரியும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒழுங்காக போடுவேன். Okay friends, bye, thanks for watching, தன்யவாத்.